தீவிர பக்தர் ஒருவரின் மரணத்தை 5 நாட்களுக்கு முன்பே கணித்தார் அகோரி பாபா கலையரசன். கொஞ்ச நாளா ஏமாறல, அதான் அவங்களை பார்த்ததும் ஏமாந்துட்டு போலாமே தோணுச்சு. பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க டாமி, இல்லைன்னா போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிருப்போம். மேலும் இந்த ஆத்மசாந்தி பூஜையை சென்னையில் முதன் முதலில் செய்தவர் இவரே. ரொம்ப பீத்திக்காத, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். தான் இறப்பதற்கு முன்பே என் மகன் அதாவது அகோரி கலையரசன் தான் எனக்கு ஆத்மசாந்தி பூஜை பண்ண வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளார். என்ன கருமையா இது? அவரின் இறுதி சடங்கிற்கு பின் சென்னை பட்டாபிராம் மயானத்தில் அகோரி பாபா கலையரசின் ஆத்மா சாந்தி பூஜை செய்தார். சாந்தி சாந்தியா, தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. இதற்கு உத்தமரேஸ்வர தாந்திரிகம் என சொல்கிறார். என்ன சொல்லிட்டு போறானு? உத்தமரேஸ்வர தாந்திரிகம் என சொல்கிறார். கர்ம கர்ம, அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. என்ன இது, செத்த எலி நாத்தம் அடிக்குதே. ஐயோ பேய், அப்பு கப்பு தாங்க முடியலம்மா என்னால. பிரேதத்தின் தொப்புள் கொடி மீது ஆசன வாயின் உதவியால் ஆன்மாவிற்கு ஆத்மசாந்தி அளிப்போம் என்கிறார். கர்ம கர்ம, பிரேதத்தின் தொப்புள் கொடி மீது ஆசன வாயின் உதவியால் ஆன்மாவிற்கு ஆத்மசாந்தி அளிப்போம் என்கிறார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது, அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புடுக்க நினைக்கிறேன், அத கட்டி வச்சிருக்கான். அத வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்டுறான். வாட் எ ரிதம் பேட்டர்ன் ஹீஸ் மேக்கிங். உட்டா உலக மியூசிஷியன் கண்ணில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் ஹிஸ் பேக்கேஜ். என்னடா நடக்குதுங்க? அதி மித்ராய துஷ்ட பராய வாய திறந்தா இத பூஜை இறங்கடா கீழ. ஓ சைஸ்க்கு ஷாட்டா ஆயுத பூஜை சொல்றேன். தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? வாந்தியா? நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தை காரன் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? I am your best friend. Okay.